ஜெசி ஜெசி பாப்பா எவ்வளோ கூட்டம், என்ன வீடியோ ஒரே அமைதியாக இருக்குது. ஜெசி என்ன பண்ணுற, நான் வந்து கூட கவனிக்க மாட்டியா? கவனிக்கணுமா? கவனிச்சிட்டேன். ஜெசி என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே யூடியூப்பில் சில வீடியோ பார்த்துட்ருக்கேன். நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு தான். இப்போ ரொம்ப அவசியம். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததில் ஒரு கப் காஃபி கொடுக்காமல் ஷேர் பண்ணலை ஷேர். அது சரி. என்னம்மா ஏஞ்சல் என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாரி டாடி, நீங்களா? நான் கவனிக்கல. அப்பா வந்துட்டு கவனிக்காமல் என்ன செஞ்சிட்டு இருக்கிற? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன, வர வர ஒன்றும் சரியில்லை. சரி, பையன் என்ன பண்ணுற போய் பார்ப்போம். ஜோயல் ஜோயல், ரூமில் தனி என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஊசிஸ் பெரிய தொல்லையாக இருக்கு. ஓ டேடியா, நீ என்னப்பா செஞ்சிட்டு இருக்கிற? அது அது ஒன்றும் இல்லை டாடி, இந்த கேம் நல்லாயிருக்கு அதான் விளாடிட்டு இருக்கேன். கலகலப்பாக இந்த வீட்டில் ஆளுக்கு ஒரு மொபைல் ஒய்ஃபை வந்ததாக எல்லாம் மாறி போயிடுச்சு. அது சரி, உன் ஸ்டடீஸில் எல்லாம் எப்படி போகுது? உனக்கு ஹோம்ஒர்க் ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி. ஜெசி, இப்போ ஒரு காஃபி போட்டு தருவியா மாட்டியா? எங்க சும்மா சத்தம் போடாதீங்க, நானே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன். ஏன், என்னாச்சு? நான் அந்த புதுசரை கட்டிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சரில் போட்டால் அதுக்கு 100 லைக் கூட வரலங்க. ஆனால் அந்த ஸ்வீட்டி ஒரு ஃபோட்டோ தாங்க போட்டான், 300 லைக் வந்துச்சுங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? இப்போ எனக்கு ஒரு காஃபி போட்டு தரலன்னா நான் வெளியே போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடுவேன். எங்க எங்க, எனக்கு அப்படியே ஒரு சூடாக பப்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஐயோ, உனக்கு திருத்தவே முடியாது. புத்தியா இருப்பன் பார்த்து தத்தியா இருக்கிறேடி. ஏய் ஜோயல். ஏய் ஜோஷ்வா, நீயாடா? ஏய், நீ சும்மா தாண்டா இருக்கிற, வாடா நம்ம கிரவுண்டுக்கு போய் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலாம்டா. ஏய் ஃபுட்பால் மேட்ச்ல போர்டா, நீ வேணா வாடா பப்ஜி விளையாடலாம். டேய் நான் வரலடா. ஏய் ஜோயல், உனக்கு ஞாபகம் இருக்காடா? என்னடா சொல்லு. ஏய், நமக்கு நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குடா. ஐயோ ஆமாடா, நான் இனிமே தான் வீட்ல போயே சொல்லணும். நீ சொல்லிட்டியா? அப்பவே சொல்லிட்டேன்டா. சரிடா, நம்ம நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணலாம்டா. பாய்டா. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். நீங்கள் தான் ஜோயல் அம்மாவா? உட்காருங்க. ஜோயல் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் படிச்சுட்டு இருந்தான். இப்போ ஒரு 3 மந்த்ஸாக சரியாக படிக்கிறதில்ல, ஹோம்ஒர்க்கும் பண்ணுறதில்ல. வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? அப்படிலாம் எதுவும் இல்லை மிஸ். என்ன ஜோயல், ஹோம்ஒர்க் நோட்லாம் வீட்டில் காட்டுறது இல்லையா? அதெல்லாம் காட்டுறேன் மிஸ். காட்டுறதே இல்லை மிஸ். இல்லை, ஜோயல் நல்லா படிச்சுட்டு இருந்த பையன்தான், இப்போ தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கான். அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுங்கள். அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சைன் மட்டும் போட்டு கிளம்புங்க. ஓகே மிஸ். என்ன ஜோயல், இனிமேல் அந்த ஒழுங்காக படிக்கணும் ஓகேவா? ஓகே மிஸ். தேங்க்யூ. ஹாய் ஜெசி. ஜெசி, நான் வந்துட்டேன். டெய்லி இதே நாள் தானா வந்துட்டீங்களாங்க? ஏங்க, இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ஏன்னா என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு 500 பேருக்கு மேலே எனக்கு லைக் போட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, தெரியுமா? அதெல்லாம் சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. ஏங்க, வந்த உடனே வேலை வாங்காதீங்க. நான் வைஃபையோ பாஸ்வேர்டை மாற்ற தான் காஃபி கிடைக்குமா? ஏங்க, அதெல்லாம் செஞ்சிடாதீங்க, நான் இப்போயே காஃபி கொண்டு வரேன். ஃபோன் இல்லாத பிள்ளைங்களே இல்லை, வைஃபை இல்லாத வைஃபை இல்லை. எஸ் அப்பா, என் குடும்பத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறப்பா. சோசியல் மீடியாக்குள்ளே போய் நாங்கள் இழந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுங்க எஸ் அப்பா. ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்மா, வாங்க உக்காருங்க. இப்போ தான் உங்களை நினச்சிட்டே இருக்கேன், நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா, எதுக்காக நினச்சிங்க பிரதர்? ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்மா, வாங்க. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? குடும்ப ஜப எல்லாம் ஒழுங்காக பண்ணுறீங்களா? அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம் பாஸ்டர்மா. போய் சொல்லாத ஜெசி, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு நோய் வந்திருக்குது. என்ன சொல்கிறீங்க பிரதர்? சோசியல் மீடியா தான் நோய் பாஸ்டரம்மா. யாரோ அடுத்தவங்களுக்காக கவனிக்கதும் இல்லை, குடும்பமாக சேர்ந்து ஜபிக்கிறதும் இல்லை. நாளுக்கு நாள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் கேம் அதிகமாக இருக்குது பாஸ்டரம்மா. இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும், ஃபோன் பண்ணணும் நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் ஜோயலும் ஏஞ்சலும் இங்கே வர சொல்லுங்க பார்க்கலாம். ஏஞ்சல் 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 பாஸ்டர்மா வந்திருக்காங்க. ப்ரைஸ் லார்ட் ஆண்டி. என்னம்மா ஏஞ்சல், இன்னும் தூங்கிட்டு இருக்க, மணி 10:30 ஆகுது. என்ன சிஸ்டர், உடம்பெல்லாம் எதனா சரியில்லையா? என்ன சிஸ்டர், இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது இல்லையா? ஏஞ்சலுக்கு என்ன, நல்லா தானே இருக்கா? ஏன் இந்த நேரத்தில் படுத்துருந்தா தெரியலையே, உனக்கு என்ன பண்ணுது ஏஞ்சல்?
ஏன் படுத்திருந்த? அதெல்லாம் எங்கே கஷ்டமாக நேரம் இருக்குது, மேடம் தான் இன்டர்நெட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்களே. சரி ஏஞ்சல், நீ சொல்லுமா. நேத்தே உன்னை யூத் மீட்டிங்கில் பார்த்தேன், உன் முகத்தில் சந்தோஷமே இல்லை, துக்கமாகவே இருந்துச்சு. அங்கே வச்சு கேட்கக்கூடாதுன்னு தான் வீட்டுக்கு வந்தம்மா. ஆமாங்க ஆண்டி, நான் மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஏசப்பா தான் உங்களை எனக்காக அனுப்பி வச்சிருக்காரு ஆண்டி. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தைரியமாக சொல்லுமா என்கிட்ட. அல்லாதம்மா, டேடி இருக்கிற நான் பார்த்துக்கிறேன். ஆண்டி, எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இருக்க ஒருத்தன் என் நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான், கண்ட கண்ட நம்பர்லேருந்து கால் பண்ணுறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னால் படிக்கவே முடியல, அதான் அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தான். ஆண்டி, உனக்கு அவன் யாருன்னு தெரியுமாம்மா? தெரியாது. தெரியாத குரூப்பில் ஜாயின் பண்ணி பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காதம்மா. சரிங்க ஆண்டி, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நம்பரை இந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டாங்க, நல்ல நல்ல மெசேஜ் வரும்னு சொன்னாங்க. அதான் ஆண்டி, சோஷியல் மீடியாலாம் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாத வயசில் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யார் மூலமா வந்தாலும் அதை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா. சரிங்க ஆண்டி. நீ மனசில் வச்சு கஷ்டப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ அந்த குரூப்லேருந்து முதல்ல வெளியே வா. உனக்கு தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா அப்பா பேசுவாங்க, நீ தைரியமாக இருமா. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் தெரியாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப டேஞ்சராக விஷயமா. பாசுரம்மா, நாங்கள் இதை விளையாட்டாக நினச்சிட்டு இருந்தோம். டெய்லி 1 GB ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நினச்சி எங்கள் வாழ்க்கையே இதில் இழந்து போயிருந்தோம். நல்ல நேரத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பாசுரம்மா. சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர்கிட்ட அதிக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறோம் என்பதை விட எவ்வளோ பேர்கிட்ட லிங்க் வச்சுருக்கிறோம் முக்கியம் இல்லை. சிஸ்டர், குடும்பத்தில் நல்ல மனைவியாக தாயாக இருந்து குடும்பத்தை கட்டி எழுப்புங்க சிஸ்டர். எனக்கு என் தப்பு புரிஞ்சிச்சு பாஸ்ரம்மா. கத்தரை தேடுவதை விட அதிக நேரத்தை நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ 4-5 மாதம் பசங்களை கூட சரியாக கவனிக்கலை. ஜோயர் ஸ்கூலில் இருந்து கூட கூப்பிட்டு இருந்தாங்க, அவன் சரியாக கூட படிக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் இதுதான், அவன் வேற வீடியோ கேம்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு அவன் கவனத்தை சிதற விட்டான். நானும் அதுக்கு அடிமையானதான், அவனை சரியாக நடத்த முடியல. இனிமே வைஃபை மொபைல் டேட்டான்னு எதுவும் எனக்கு வேண்டாம் பாஸ்ரம்மா. பேசுறதுக்கு மட்டும் ஃபோன் இருந்தால் போதும், எனக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம். நீங்கள் மனம் திரும்புதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை சிஸ்டர். இருந்தால் அப்போ பார்க்கணும்னு தோணுது பாஸ்ரம்மா. உங்கள் வீட்டில் கத்தி இருக்கா சிஸ்டர்? இருக்குது பாஸ்ரம்மா, வேணுமா எடுத்துகிட்டு வரவா? வேண்டாம் சிஸ்டர், அது கிச்சன்லேயே இருக்கட்டும். கத்தி மாதிரி தான் சோசியல் மீடியாவும் சிஸ்டர். எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சிஸ்டர். காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டிட்டு சின்ன பசங்க கையில் படாமல் எப்படி எடுத்து வைக்கிறோமோ, கத்தியை எப்படி நாணமாக பயன்படுத்துகிறோமோ அதுபோல் நெட்வொர்க்கையும் பயன்படுத்தணும் சிஸ்டர். யூடியூப்பில் பிரசங்க செய்தி சாங்ஸ் கேட்க யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளில் நமக்கு தெரியாத நல்ல விஷயங்களை சர்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச நல்ல ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்டில் வச்சுக்கிட்டு சத்தியத்தை ஷேர் பண்ணிக்கலாம். குறிப்பாக நம்ம டைமை சோஷியல் மீடியா திருடுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது சிஸ்டர். நீங்கள் கூட என்ன பண்ணுறீங்க, சின்ன பிள்ளைங்க அழுதா சாப்பிட்லன்னா மொபைல் காட்டி தான் சமாதானமே படுத்துரும். வாலிப பிள்ளைங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சேட்டிங்கில் டெய்லி பிஸியாக இருக்காங்க. தன்னை குறித்து அவங்க யோசிக்கிறது கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கவங்களை குறித்து அவங்க நினைக்கிறது கூட கிடையாது, அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காங்க. இனி நம்ம எதை டவுன்லோட் பண்ணாலும், அப்லோட் பண்ணாலும், எதை ஃபோர்ஸ் பண்ணாலும் தேவ மகிமைக்குன்னே செய்யணும். நெட்டுக்குள்ளே அகப்பட்ட மீனாக துடிச்சிட்டு இருந்தேன், வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுன்னு பயந்துட்டு இருந்தேன். ஏசப்பா தான் உங்களை எனக்காக அனுப்பி இந்த நெட்டிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்காரு ஆண்டி. எஸ் ஆண்டி, நாங்கள் ஆள பிறந்தவங்க, இந்த இன்டர்நெட்டை நாங்கள் ஆளுவோம், இனி இது எங்களை ஆளாது. எங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிட்டிங்க பாஸ்டரம்மா. இன்டர்நெட்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நாமும் இன்டர்நெட் கண்ட்ரோலாக போகக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம்.
சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.